பான்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடரும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி தொடர்பாக முதலமைச்சர் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவையின் இன்றைய அலுவல்கள் முடிந்தவுடன் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெறும் என்பது குறித்தான தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விரிவான விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு மோசமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். இன்று சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கின்றது. இன்று இறந்தவர்களுக்கான இரங்கல் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு அந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையின் இன்றைய அலுவல்கள் முடிந்தவுடன் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் இந்த ஆலோசனை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவா வேலு, அதே போல பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்களும், காவல்துறை உயரதிகாரிகளான டிஜிபி, அதே போல உள்துறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்திலே பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார், இதை எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், மேலும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தை முற்று முழுதாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும், இது போன்று அசம்பாவிதங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சர் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஏற்கனவே சம்பவ இடத்திற்கு சென்று அங்கே என்ன நடைபெற்றிருக்கின்றது, அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகிறது என்று எல்லாம் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கிய தகவல்களும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் என்பது தற்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சோகமான செய்தியாக பதிவாகி இருக்கக்கூடிய நிலையிலே, இதில் தொடர்ந்து மேலும் பலரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கவும், கள்ளச்சாராய விவகாரத்தை முழுமையாக தடுப்பதற்கும் தமிழக அரசு சார்பில் இன்று அவசர ஆலோசனை நடைபெற உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.